ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்ம காருக்கு ரீசெண்டாக ஒரு ஆடியோ அப்கிரேட் வந்து நம்ம பண்ணியிருந்தோம். அது பற்றி நம்ம டீட்டெயில்டாக ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். நம்ம ஆடியோட அப்கிரேட் மட்டும் கிடையாது, ஒரு உங்கள் காருக்கு ஆடியோ அப்கிரேட் பண்ணணுன்னா என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோவிலேருந்து டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த வீடியோவில் ஒரு டெமோ வந்து நம்மளால் பண்ண முடியலை, அன்றைக்கி ரொம்ப லேட்டாகவும் ஆயிடுச்சு, இன்னொன்று நம்ம வீடியோ லென்த்துமே அதிகமாக இருந்தது. ஸோ இன்றைக்கி அந்த டெமோவை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம காரில் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் வித்து மாடல் நம்பரோட இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், எந்த ப்ராடக்டோட ப்ரைஸும் நான் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ எதனால் அப்படின்னா, இது வந்து ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி வந்து க்ரியேட் ஆகுது. நீ இவ்வளோ பணத்தை போட்டு இப்படி வேஸ்ட் பண்ணுற இப்படிங்கிற ஒரு தாட் வந்து வரும். இன்னொன்று, ப்ரைஸோட கம்பேரிசன் வந்து அதிகமாக, அதாவது சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல், இப்போ உதாரணத்துக்கு ஒரு 5000 ரூபா ப்ராடக்ட்டை போய் நீ 15000 ரூபாய்க்கு வாங்கியிருக்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வருது. நான் க்ளீனாக மாடல் நம்பரை வந்து நான் ரிவீல் பண்ணுறேன். நீங்கள் ஆன்லைனில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியர் ரேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சுரேஷ் வந்து நம்ம அந்த வீடியோவில் பார்த்துருந்தோம், அவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு கரெக்டான ஒரு ரேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃபைன். இப்போ நான் ஃபஸ்ட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, என்னென்ன முதல் என் காரில் இருந்தது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிவைஸ் தான் வந்து நம்ம காரில் ஆக்சுவலி இருந்தது. இது வந்து ஜஸ்ட் ஒரு 2D செட்டப் தான் இது. அதில் 1D தான் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பழைய கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஃபிக்ஸ் பண்ண ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட் யூனிட்டு, JVC-ஓட ஒரு யூனிட்டு. இதில் அந்த CD போடுற மாதிரிலாம் இருக்கும். ஒரு ப்ளூடூத்லாம் இதில் கிடையாது. ஓ, இதே உடஞ்சி போச்சு. இது வந்து ஆக்சுவலி ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ளூடூத் ரீடர் தான். அந்த கேஸ்லாம் ஆக்சுவலாக உடஞ்சி போய் நான் வந்து அப்படியே வச்சு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். உங்கள் நிறையா வீடியோவில் நீங்கள் கேட்டிருக்கீங்க, ஒரு PCB மாதிரி ஒன்று நிற்கிதே ப்ரோ, அது என்னது அப்படின்னு சொல்லி. இது வந்து ஆக்சுவலி ஜஸ்ட் ஒரு ப்ளூடூத் ரீடர் தான். இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அப்படியே ஆக்ஸில் கனெக்ட் பண்ணி ஆக்ஸ் வழியாக நான் என்ன பண்ணுறேன், ப்ளூடூத்தை ரீட் பண்ணுறேன். அப்படி தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஆல்மோஸ்ட் இது உடஞ்சும் போயிடுச்சு ஆக்சுவலி. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட் யூனிட். இப்போ இதை தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், சேஞ்ச் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி என்ன ஸ்பீக்கர் நான் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். எஸ், ஸோ இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஸ்பீக்கரு, ஒரு ஓவல் ஸ்பீக்கர் ஆக்சுவலாக. இப்போ என்னோடய ஐட்டன் காரில் அந்த பார்சல் ட்ரே வந்து நமக்கு ஒரு PVC-ல தான் வரும், ஒரு பிளாஸ்டிக்கில் தான் ஒரு ட்ரே வந்து வரும். அந்த ட்ரேயில் இதை மாற்ற முடியாது. அதுக்காக நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஒரு உட்டன் ட்ரே வந்து அதை மாற்றி அதில் இன்பில்டாகவே இந்த மாதிரி ஓவல் ஷேப்பு ஹோலோடையே வரும். ஆக்சுவலாக அதில் இந்த ஸ்பீக்கர் போட்டிருந்தோம். எதுக்காக டோரில் போடாமல் நான் வந்து ரியர் பூட்டில் போட்டிருந்தேன் அப்படின்னா, நல்ல ஒரு பேஸ் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும். அப்போ உங்களோட பூட் வந்து ஓப்பனாக இருந்தது அப்படின்னா, அந்த ஸ்பேஸ்னால் நல்ல ஒரு பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதில். பட் நம்ம பூட்டெல்லாம் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா, இது நார்மலாக நம்ம டோரில் என்ன மாதிரியான ஒரு அவுட்புட் கிடைக்குமோ அதே அவுட்புட் தான் இதுலேயும் கிடைக்கும். பட் பூட் ஃப்ரீயாக இருந்ததுன்னா சூப்பர் பேஸ் வந்து எனக்கு இதில் கிடச்சிட்டு இருந்தது. அதே மாதிரி இதில் ஒரு ட்வீட்டருமே வந்து அட்டாச்சாக வரும். எனக்கு இதில் என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா, இது நான் இதை பம்ப் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். குற 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 குறன்னு சவுண்ட் வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. நானும் நிறையா க்ளீன் பண்ணிலாம் போட்டு பார்த்தேன், பட் நோ யூஸ். ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்து நான் சொன்ன மாதிரி இன்ஃபினிட்டியோட மாடல் நம்பர் வந்து 9633 அப்படிங்கிற ஒரு ஓவல் ஸ்பீக்கர், 12 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஸ்பீக்கர். இதே தான் நம்ம யூஸ் பண்ணிருந்தோம். இதுக்கப்புறமா நான் ஃப்ரண்ட் காம்போனெண்ட்டில் நான் என்ன யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஹெட்ஸோட இது வந்து ட்விட்டரு. இங்கே காம்போனெண்ட்டுமே வந்து நம்ம ஹெட்ஸோட தான் யூஸ் பண்ணியிருந்தோம், ரைட். ரியர் டோரில் ஸ்பீக்கர் நான் போடல. மொத்தம் வந்து ஃப்ரண்ட் டோரில் 2, பேக்கில் பார்சல் ட்ரேயில் 2 ட்விட்டர் வந்து ஃப்ரண்ட்டில் நான் வயர் எடுத்து வச்சுருந்தேன். இந்த செட்டப் தான் நான் வந்து கிட்டத்தட்ட 11 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். எனக்கு இந்த ட்விட்டர் வந்து ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும். இது வந்து நல்ல மைல்டாக ஒரு ட்ரிபிள் வந்து உங்களுக்கு கிடைக்கும், சூப்பராக வந்து உங்களுக்கு இதில் இருக்கும். பட் இந்த ஃப்ரண்ட்டு காம்பனண்ட் வந்து அப்போவே எனக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக கிடையாது. எப்போவுமே நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, அந்த ஃப்ரண்ட் காம்பனண்ட் வந்து ஆல்மோஸ்ட் 0 தான் பண்ணி வச்சுருப்பேன். இந்த ட்விட்டர் எனேபிளாக இருக்கும், ப்ளஸ் ரியரோட அந்த ஓவல் எனேபிளாக இருக்கும். ஸோ அது அந்த மாதிரி தான் என்னோடய ஆடியோவோட செட்டப்பே இருக்கும் ஆக்சுவலாக, ரைட். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா,
இதுதான் வந்து நமக்கு ஓஎம்ல வந்த அந்த ஃப்ரேம். ஆக்சுவலாக நமக்கு ஆடியோ இன்ஃபோடைன்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறக்குரிய ஃப்ரேம் வந்து இது. பட் இதில் வந்து இந்த டூடினோட செட்டப்புக்கு தான் வந்து இதில் நமக்கு ஸ்பேஸ் இருக்கும். இது வந்து இப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்க, ரைட்? அப்போது இதோட டோட்டல் இந்த டூடினோட சைஸே வந்து 7 inch தான் வந்து உங்களால் பண்ண முடியும். பட் இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது வந்து 9 inch டிஸ்பிளே வந்து நம்ம போட்டிருக்கோம். அதனால் இந்த ஃப்ரேமும் நம்ம மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்தது. இந்த ஃப்ரேமை வந்து நம்ம எடுத்துகிட்டு வேறு ஃப்ரேம் வந்து நம்ம போட்டிருக்கோம். அதை நான் உங்களுக்கு ப்ராடக்டை நான் காமிக்கும்போது நான் காமிக்கிறேன், டெமோ காமிக்கும்போது, ரைட்? இப்போ நம்ம என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். வெரி ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபோடெயின்மெண்ட்டோட யூனிட். ஸோ இந்த யூனிட் வந்து ஆடிப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் இருக்கிற ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட் யூனிட்டு. இது வந்து 9 inch யூனிட்டு. இதில் வந்து ஆப்பிள் கார்ப்ளேவும் ஆண்ட்ராய்டு ஆட்டோவும் வயர்டாக நீங்கள் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதிலே வந்து லோயர் எண்டும் அவைலபிளாக இருக்குது. அதில் வந்து என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இதோட சேர்த்து நீங்கள் ரெண்டு கேமரா வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து DVR எனேபிள்டாக இருக்குது. அப்போ அந்த ரெண்டு கேமரா வந்து ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் இருக்கிறத வந்து நம்ம டேஷ் கேமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிவர்ஸில் இருக்கிறத, ஐ மீன் பின்னாடி இருக்கிறத ரிவர்ஸ் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். அதே டைமில் ரெண்டு கேமராவும் லைவாக ரெக்கார்டிங்கும் வந்து உங்களுக்கு வரும். இதில் இன்பில்டாக 32 GB வந்து நமக்கு மெமரி இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம முன்னாடியும் பின்னாடியும் என்ன நடக்குதுங்கிறத ரெக்கார்ட் ஆகிட்டே வரும். ஒரு நல்ல குவாலிட்டியிலே உங்களுக்கு இருக்குது. நான் டெமோவில் காமிக்கிறேன், சரியா? பட் இதோட லோயர் எண்டில் அந்த ஆப்ஷன் வந்து கிடையாது. இதோட மாடல் நம்பர் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். விஷன் V3 அப்படிங்கிற ஒரு மாடல் நம்பர் தான் வந்து இந்த இன்ஃபோடெயின்மெண்ட்டோட யூனிட். ஓகே, ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு 32 band ஈக்குவலைசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதோட அவுட்புட் வந்து நல்லாவே இருக்குது. டெமோவில் நம்ம பார்க்கலாம். இதுக்கு அடுத்து என்ன நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காம்பனண்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். எஸ், இங்கே நான் காமிக்கிறேன். பயோனியரோட காம்பனண்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃப்ரண்ட்டில் இருக்கிற பழைய காம்பனண்ட்டு ஹெட்ஸோட காம்பனண்ட் எடுத்து ரியர் டோரில் போட்டுட்டு ஃப்ரண்ட் டோருக்கு இந்த பயனியரோட காம்பனண்ட் வந்து போட்டிருக்கோம். இதோ இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு காம்பனண்ட் ஸ்பீக்கரு, ரெண்டு ட்வீட்டரு, ரெண்டு கிராஸ் ஓவரோட உங்களுக்கு இந்த பாக்ஸில் அவைலபிளாக வருது. இதோட மாடல் நம்பர் வந்து TSJ170C அப்படிங்கிற ஒரு மாடல் இது. ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக பேஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. பட் நான் சப்பு நான் போட்டிருந்ததுனால நம்ம எப்படி டியூன் பண்ணியிருக்கோன்னா, இதோட பேஸை வந்து நல்லாவே குறைச்சிட்டோம். அப்படி இருக்கும்போது ஒரு டபுள் பூஸ்டர் மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது நல்லாவே டவுன் பண்ணி ப்யூர்லி வோக்கல் அண்ட் தென் ஒரு ட்ரிபிள்குரிய செட்டப் மட்டும்தான் வந்து இந்த காம்போனண்ட்டில் நம்ம பண்ணியிருக்கோம். அதையும் நான் டெமோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்தது இந்த காம்போனண்ட்டை ட்ரைவ் பண்ணுறதுக்காக ஒரு ஆம்ப் வந்து நம்ம போட்டிருக்கோம். அந்த ஆம்ப் வந்து ஹெலிக்ஸ் அப்படிங்கிற பிராண்டில் இருக்கிற D4 அப்படின்னு சொல்லி ஒரு ஆம்ப். இது வந்து ஒரு 4-channel ஆம்ப் இது. ஸோ இந்த ஆம்பை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த காம்போனண்ட்டை ட்ரைவ் பண்ணுறோம். நம்ம டைரெக்டாக இன்ஃபோடெயின்மெண்ட்லேருந்து நம்ம கனெக்ட் பண்ணலை, இந்த ஆம்புக்கு போய் ஆம்ப்லேருந்து 4 channel ட்ரைவ் பண்ணுறோம். நம்ம ஃப்ரண்ட்டு காரில் இருக்கிற 2, அந்த 2 channelோட ட்விட்டரையும் சேர்த்து அட்டாச் பண்ணியிருக்கோம். அப்புறம் ரியர் டோரில் 2 channel கொடுத்துருக்கோம். மொத்தம் வந்து 4 channelை இந்த ஆம்பை வச்சு நம்ம ட்ரைவ் பண்ணுறோம். இதில் 1 time நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களோட டியூனிங்கை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் மொபைலையோ இல்லை இன்ஃபோடெயின்மெண்ட்டை வச்சோ இதை நம்மளால் டியூன் பண்ண முடியாது. இது ஃபிக்ஸ்டு டியூன் தான். அப்போ நம்ம ஃபஸ்ட் நம்ம செட் பண்ணும்போதே நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் வச்சுட்டு சேனல்ஸை டியூன் பண்ணி நம்ம ஃபிட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி D4 அப்படின்னு சொல்லி ஒரு 4-channel ஹெலிக்ஸ் பிராண்டில் இருக்கிற ஒரு ஆம்ப்ளிஃபையர், ரைட்? ஸோ இதுக்கப்புறம் வந்து அந்த பாக்ஸ் வந்து ஆக்சுவலாக என்கிட்ட இல்லை, ஒரு சப்பு வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அது வந்து நம்மளோட பூட்டில் ஸ்டெப்னிக்கு உள்ளே வைக்கிற மாதிரி ஒரு சப் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அது வந்து JBLோட ஹப் அப்படிங்கிற ஒரு மாடல் அது. அதோட ப்ரைஸும் நீங்கள் ஆன்லைனில் ஈஸியாக நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க வீடியோவில். இப்போ இதில் வந்து நான் ஏன் ஸ்டெப்னி வைக்கல அப்படின்னா, என்னோட ஸ்டெப்னி வந்து R13 இருக்குது. இந்த செட்டப் வந்து ஆக்சுவலாக R14 தான் வந்து ஃபிட் ஆகும். நான் காரோட வீல் ஆல்ரெடி R14 நான் அப்கிரேட் பண்ணிட்டேன். அப்போ நான் அந்த ஸ்டெப்னியையும் அப்கிரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக ஸ்டெப்னியும் வச்சு அதுக்குள்ளே அந்த ஸ்பீக்கருமே நம்மளால் வைக்க முடியும். ஓகே, ஐ மீன் அந்த சப்பை வந்து வைக்க முடியும். அந்த சப்பு வந்து ப்ரீ ஆம்போட சேர்த்து வருது. அதனால் அதுக்குன்னு சொல்லி தனியாக நமக்கு ஆம்ப்பு தேவையில்லை. தனியாக நம்ம 4-channel ஆம்போடு அதை கனெக்ட் பண்ணலை. அது டைரெக்டாக இன்ஃபோடெயின்மெண்ட்லேருந்து தான் கனெக்ட் ஆகிருக்கு. அதிலே ஆம்ப் இன்பில்டாக இருக்கிறதுனால அதுக்கு தேவையில்லை. ஓகே, இதுதான் நம்ம இப்போ சேஞ்ச் பண்ண செட்டப். இப்போ என்ன பண்ணலான்னா, இதை ப்ளே பண்ணி
எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ரியல் டைமில் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து ஒரு 9-inch டிஸ்பிளே. இது ஆக்சுவலாக பேசிக்காக இது வந்து என்னென்னா ஒரு டேப் மாதிரி தான் இது ஆக்சுவலாக. ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஜஸ்ட்டு ஒரு டேப் தான் இது. அதையே வந்து ஒரு ஆட்டோமொபைலுக்கு பர்ஃபெக்டாக இங்கே நல்ல ஒரு ஆடியோ கண்ட்ரோல்ஸ்லாம் வச்சு ஹோம் ஸ்க்ரீனு அதெல்லாம் வச்சுட்டு ஒரு பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளேயே நான் சொன்ன மாதிரி ஒரு 32 GB நமக்கு வந்து ஸ்டோரேஜுமே நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகே, இப்போ இதில் வந்து இது பார்த்தீங்கன்னா கேமரா. அதை நம்ம டேப் பண்ணோன்னா நம்ம ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வந்து ரெண்டுமே நமக்கு இங்கே டிஸ்பிளேல காமிக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. டபுள் டேப் பண்ணோன்னா நமக்கு அது மேக்ஸிமைஸ் பண்ணி காமிக்குது. இதான் வந்து ஃப்ரண்ட்டு கேமராவோட குவாலிட்டி. திருப்பி டபுள் டேப் பண்ணி ரிவர்ஸ் பண்ணோன்னா இது ரியர் கேமராவோட குவாலிட்டி. இப்போ இன்கேஸ் இது நம்ம ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னாலும் இது அப்படியே டிஃபால்ட்டாகவே ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. இது திருப்பியும் ஹோம் போகிறதுக்கு ஹோம் போயிக்கலாம். ஓகே, இன்கேஸ் நமக்கு வந்து இதை ஃபோட்டோ மாதிரி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ட்ரைவில் போயிட்டுருக்கும் போதே இதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு முன்னாடி இருக்கிற விஷயம் வந்து அப்படியே ஃபோட்டோவாக கேப்ச்சர் ஆகுது. அப்போ நீங்கள் ஏதோ நம்பர் பிளேட்டை வந்து நீங்கள் கேப்ச்சர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட ஈஸியாக நீங்கள் கேப்ச்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் இருக்கிற மெனுஸ் பாருங்கள். நம்ம டேப்பில் இருக்கிற சிமிலர் மெனு தான். இதில் வந்து நீங்கள் நெட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஹாட்ஸ்பாட்டை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும் நம்ம மொபைலில். இல்லை அப்படின்னா நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆட்டோ நீங்கள் ப்ளக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் அப்படியே அங்கே மிரரிங் மாதிரி உங்களுக்கு வந்துடும். தென் இதில் ஆப் எது வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த அமேசான் மியூசிக்கு, ஹாட் ஸ்டாரு இதெல்லாமே நான் டவுன்லோட் பண்ணது தான். இந்த ப்ரைம் வீடியோ இதெல்லாமே இன்பில்டாகவே உங்களுக்கு யூடியூப்பு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துடுது. இப்போ நான் வந்து ஹாட்ஸ்பாட்டை மொதல் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு யூடியூப் ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு வந்து அது ஓப்பன் ஆகிடுது. நம்ம இங்கேருந்தே எது வேணாலும் நம்மளால் ப்ளே பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட சேனலே நம்ம வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம சேனலை ப்ரௌஸ் பண்ணிவிட்டு நம்ம எது ப்ளே பண்ணணுமோ அது கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு ப்ளே ஆயிடுது. ரைட், ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா யூடியூப்பை டைரெக்டாக உங்களால் ஸ்க்ரப் பண்ண முடியும். அதே மாதிரி நான் வந்து அமேசான் மியூசிக்கு இதெல்லாம் வந்து நம்ம போட்டு வச்சுருக்கோம். இதுலேருந்து டைரெக்டாக வேணாலும் நம்ம ஆடியோ ப்ளே பண்ணலாம். இல்லை ப்ளூடூத்தில் ஆடியோ வேணும் நமக்கு அப்படின்னா இந்த பிடி ஆடியோன்னு வச்சுட்டு நம்ம மொபைலேருந்து ப்ளூடூத் வழியாகவும் நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஸோ இதில் நம்ம ஆடியோ வந்து செட் பண்ணுறதுக்கு இதில் ஈக்குலேசர்ஸ் 32 சேனலில் வந்து நமக்கு ஆடியோ ஈக்குலேசர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட டேஸ்ட்டுக்கு நான் வந்து இதை டியூன் பண்ணி வச்சுருக்கிறேன். வாய்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே டவுனாக இருக்கும். பேஸ் வந்து மிட்டில் இருக்கும், ட்ரிபிள் வந்து கொஞ்சம் ரைஸில் இருக்கும். ஸோ தட் அந்த ஒரு கிறிஸ்பினஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே இதில் வந்து ஸ்பீக்கரோட செட்டப்பை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இதில் எப்படின்னா மிட்டில் இருந்ததுன்னா எல்லா ஸ்பீக்கருமே வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ரியரில் இருக்கிற 2 ஸ்பீக்கரு, ஃப்ரண்ட்டில் இருக்கிற 2 ஸ்பீக்கரு, சப்பு எல்லாமே ஒர்க் ஆகும். இது எப்படி கொண்டுட்டோன்னா ஒன்லி ஃப்ரண்ட்டு மட்டும் நமக்கு வந்து இதில் ஒர்க் ஆகும், இல்லை ரியர் மட்டும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அந்த மாதிரி நம்ம இதில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபுல் ஸ்பீக்கரை கொடுக்குற மாதிரி கொடுக்கல. என்னோடய யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட் 2 சப்பு மட்டும்தான் நான் வச்சுருப்பேன். ஏன்னா ரியரில் இன்கேஸ் நம்மளோட ஃபேமிலி உட்காந்தாங்கன்னா அவங்க ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிச்சிக்க மாட்டாங்கிறதுனால அதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொன்று, நான் பழைய ஸ்பீக்கரை வந்து ரியர் டோரில் போட்டதுனால இதுக்கும் அதுக்கும் சரியாக மேட்ச் ஆகலை. பட்ஜெட் இல்லாதனால நம்ம ரியர் டோரில் மாற்றலை, அது அப்புறமா நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செட்டப்பும் நம்ம பண்ண முடியும். இதெல்லாம் நம்ம என்ன செட்டப் வேணுமோ நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றப்பல நீங்கள் டியூன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஆடியோ டெமோன்னு வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ஆடியோ டெமோக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி நம்மளால் சினி சாங்ஸ் ப்ளே பண்ண முடியாது. நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க இந்த அமேசான் மியூசிக்கு ஸ்பாட்டிஃபைலலாம் ப்ளே பண்ண பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி. எதில் ப்ளே பண்ணாலும் காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிற விஷயம் வந்து வந்தே இருக்கும். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் இந்த காப்பிரைட் கிளைம்னு ஒன்று இருக்குது, காப்பிரைட் ஸ்ட்ரைக்குன்னு இருக்குது. ஓகே, காப்பிரைட் கிளைம்னா கூட நமக்கு பிரச்சனை இல்லை, அது வந்து ஜஸ்ட் ஒரு வார்னிங்கில் முடிஞ்சிடும். இதே இது காப்பிரைட் ஸ்ட்ரைக்குன்னு வந்துருச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு 3 ஸ்ட்ரைக் தான் அலௌடு. சேனலை ஊற்றி மூடிட்டு கிளம்ப வேண்டியதான். அதனால் நம்ம வந்து சேஃபராக ஒரு பெய்டு மியூசிக்ஸ் தான் வந்து நம்ம ப்ளே பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சம் அந்த எஃபெக்ட்ஸோட மியூசிக்கை நம்ம ப்ளே பண்ணலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ போன வீடியோவில் இந்த மைக்கில் தான் வந்து ஆக்சுவலாக நான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். பட் பேஸ் வந்து சுத்தமாக கேப்சர் ஆகலை, இறைச்சல் ஆயிடுச்சு. பட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட பழைய ரெக்கார்டர் ஒன்று இருக்குது, ஸ்டீரியோ ரெக்கார்டர். அதில் இதை விட பெட்டராகவே ரெக்கார்ட் ஆகும். அதை வச்சு உங்களுக்கு ஆடியோ இப்போ நான் கேப்சர் பண்ணுறேன். ஸோ இதான் வந்து அந்த ஆடியோ ரெக்கார்டர் நான் சொன்னது, ஒரு ஸ்டீரியோ ரெக்கார்டரு. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்து நான் வச்சுக்கிறேன். ஸோ தட் நம்ம டிரைவர் சைட்லேருந்து கேட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கேட்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன அந்த டிடிஎஸோட சவுண்ட் நம்ம கேட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு.
சாங்ஸ் நம்ம ப்ளே பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு பெய்டு மியூசிக்ஸ் தான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். நான் என்னோடய மொபைல்லேருந்து நான் ப்ளே பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் இந்த டெமோ வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவுட்புட்டு. இப்போது ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து டெஃபினட்டாக வரும், அதுக்கு நான் இப்போவே ஆன்சர் பண்ணிடுறேன். இவ்வளோ ஆடியோலாம் வச்சு நம்ம ட்ரைவ் பண்ணோம்னா இது சேஃபா? நமக்கு வந்து ஹாரன் அடிக்கிறது நம்ம கேட்காது, இது வந்து ஒரு கரெக்டான வே கிடையாது, இப்படிலாம் நமக்கு வரும். நம்ம எப்போவுமே இந்த அளவுக்கு சவுண்டு வச்சு நம்ம பாட்டு கேட்க போகிறது கிடையாது. ஓகே, அப்புறம் எதுக்கு இது போட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் டிபெண்ட்ஸ். அதாவது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விஷயம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். எனக்கு ஆடியோ அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர். அப்போ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோம் அப்படின்னா ஒரே ஒரு பாட்டு குவாலிட்டியாக கேட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் எங்கே போகுதுன்னே தெரியாது, அதை அப்படியே மறைஞ்சிடும் எனக்கு. அப்போ அந்த ஒரு ரீசனுக்காக செலவு பண்ணுறதில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிறது என்னுடைய தாட். நீங்கள் பண்ணணும்னு நான் சொல்ல வரல, பட் எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் நான் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். சரியா? ஸோ அதனால் எப்போவுமே இந்த குவாலிட்டி நம்ம பண்ண போகிறதில்ல. இப்போ உதாரணத்துக்கு வீட்டில் ஹோம் தியேட்டர் வச்சுருக்கோம், ஃபுல் சவுண்டில் வச்சா நல்லா தான் இருக்கும். அதுக்காக நம்ம எப்போவுமே அப்படி வச்சோம் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து நம்மளை காலி பண்ணிடுவாங்க. பண்ண போகிறதில்ல. எப்போயாவது நம்ம கேட்க போகிறோம், எப்போயாவது ஒரு படம் பார்க்க போகிறோம், எதுக்காக அவ்வளோ காசு கொடுத்து ஹோம் தியேட்டர் வாங்கி வைக்கிறோம்? சேம் கார்லேயும் அது மாதிரி தான். காருங்கிறது ஒரு இன்னொரு ஒரு வீடு மாதிரி தான். ஸோ அதில் நம்ம எந்த அளவுக்கு நமக்கு தேவையானபடி ஒரு ஆடியோ பண்ணியிருக்கோமோ அதை பண்ணியிருக்கோம். பட்ஜெட்டாக தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். மாடல் நம்பர்ஸ் எல்லாமே வந்து நான் கிளியராக நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் காஸ்ட் வந்து நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ மீண்டும் அடுத்த வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.